ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் வந்து 28th செப்டம்பர். ஓகேவா? லாஸ்ட் இயர் செப்டம்பர் 29th திருச்சியில் வந்து மேரத்தான் வச்சுருந்தாங்க, 10 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான். ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணேன், 1 hour 8 minutes கம்ப்ளீட் பண்ணேன், அப்படின்னா 68 minutes. ஸோ இந்த மாதம் 20th கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு, சரி இதை ட்ரை பண்ணலாம், நம்மளே நம்மளை பீட் பண்ணலாம், சேலஞ்சாக வச்சுக்கிட்டு அப்படின்னு யோசித்தேன். ஸோ 21லேருந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி நம்மளாம் சோலோவாக ரன் பண்ணுவோம், 10 கிலோமீட்டர்ஸ் போகிற டைமோட இந்த டைம் நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம், ஏன் நம்ம விலாகாக எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் போன வருஷம் நான் 3 weeks ப்ராக்டிஸ் எடுத்தேன். ஸோ இந்த வருஷம் 1 week கூட இல்லை, 1 week 10 days தான், 9 days கரெக்டாக, 9 days நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுதா, போன டைமில் பீட் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போகிறேன். நானே சேலஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நம்ம ரூட் என்னன்னா சாலை ரோட்டில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சாலை ரோட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், கோர்ட் ரோடு ஜாயின் ஆகும். கோர்ட் ரோடு ஜாயின் ஆகிட்டு கோர்ட் ரோடில் வந்து டிவிஎஸ் டோல்கேட் வரைக்கும் போகிறோம். போனால் அங்கே வந்து 5 kilometers கம்ப்ளீட் ஆகிடும். அங்கே இருந்து திருப்பி அதே ரூட்டில் ரிட்டர்ன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு. ஸோ 10 kilometers கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து நான் 68 minutes கம்ப்ளீட் பண்ணணும், பண்ணிட்டா நான் சேலஞ்ச் கம்ப்ளீட், இல்லைனா நோ, நெக்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, நாளைக்கு செப்டம்பர் 29th நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டே. ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 5:30 கூட ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 5:30 கூட போனீங்கன்னா 6:30 கூட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா சேலஞ்ச் நான் வின் பண்ணிட்டேன் அப்போ மெயின் சேலஞ்சு. ஸோ அது எப்படின்னா நான் மேப்பெலாம் மாற்றி தான் போவேன், கரெக்டாக காட்டுவேன் உங்களுக்கு. அதாவது அப்பப்போ நான் ஒரு 5 kilometers 3 kilometers கம்ப்ளீட் ஆகும்போது காட்டுவேன், ட்ராக்கர் அப்படி காட்டுவேன் ஃபோனில், கம்ப்ளீட் பண்ணால் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன், தோத்தாலும் ஜெயித்தாலும் ஷேர் பண்ணுறேன். மணி 6:00 போகுது, ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. அதிகமாக தான் டைம் எடுத்துக்கிட்டே பார்ப்போம், கண்டூன் பண்ணிக்கிட்டே வரேன். 5 kilometers கிராஸ் ஆகிட்டேன். எங்க இருக்கேன்னா என்ன கிராஸ் பண்ணிட்டேன், இன்னும் 1.1 kilometers இருக்கு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா 10 minutes ஓடிருக்கேன். ஓகே கைஸ், மேரத்தான் ஓடிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பேஜ் பேசினேன் பார்த்தீங்களா, போன டைமோட இந்த டைம் நம்ம பீட் பண்றோம், போன டைமோட இந்த டைம் நம்ம பீட் பண்றோம், 10 minutes எக்ஸ்ட்ரா ஓடிடுங்க, டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் போன டைம் 68 minutes, இதில் 78 minutes கம்ப்ளீட்டாக பேர் என்ன புரியுதுன்னா வாய் பேசினவங்களுக்கும் பத்தாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் ஒரு 6 days தான் ஓடினேன், லாஸ்ட் டைம் 3 weeks எடுத்து என்னால் 68 தான் முடிக்கணும், 6 நாள் எப்போ நான் முடிக்கணும், அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. ஸோ பேட்டரி போட்டுட்டேன், வாரில் பேசினேன். ஸோ ஹார்ட் ஒர்க் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மோட்டோ பிளாக் வருது, ஃபஸ்ட் டைம் ஒரு மோட்டோ பிளாக் பண்ணுறேன்,
திருச்சியில் பக்கத்துலாம் போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு போனேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோவெல்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஓகே.